1994 சேலத்தில் பிறந்தவர், விமான பொறியியல் பட்டதாரி, இலக்கிய வாசகர். 2012 முதல் எழுதி வருகின்றார். பிரிகன்னை, அஞ்ஞாதவாசத்தின் ஆரம்ப நாட்கள் ஆகிய நாவலும், சாத்தானின் சதை துணுக்கு எனும் சிறுகதை தொகுப்பையும் எழுதியுள்ளார். சென்னையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகின்றார். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு சிறுகதை தொகுப்பு நூலை மா. ராஜேந்திரன் அவர்கள் வெளியிட விமர்சகர் தா. ராஜன் அவர்கள் பெற்றுக் கொள்வார். ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் என்னுடைய நூல் வெளியீட்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த புத்தகம் 2 சிறுகதை தொகுப்பு காணாமல் போன பட்ட அறிவிப்பு வெளிவர நேரத்தில் நேற்று வெளியான கனையாளி இதழில் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய முதல் சிறுகதை வெளியாகிருக்கு. என்னை பெரும் சங்கடத்தில் ஆழ்த்தின ரெண்டு பேர் இன்று தலைமை தாங்குகிற மா. ராஜேந்திரன் சாரும் ஜீவகாரன் சாரும். ஏன்னா எனக்கு ஒரு சங்கடம் இருக்குது, புத்தகம் வெளியாக போது, அடுத்த நாள் புத்தகம் வெளியாக, அதில் கதை இருக்குது, முன்னாடி நாள் சிறுபத்திரிகையில் வெளிவருது. இது தெரிஞ்சால் ஒருவேளை எனக்கு மறுபடியும் கனையாளி எழுதுவதற்கான வாய்ப்பே கிடைக்காமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பெரும் சங்கடம் இருந்துச்சு. அதை விட பெரிய விஷயம், புத்தகம் அச்சுக்கு போன பிறகு தான் கதை வெளிவருதுங்கிற தகவலே எனக்கு கிடைக்கும். அதனால் என்னால் இந்த நூலில் அழகபாரம் சிறுகதைக்கான நன்றியை கூட என்னால் தெரிவிக்க முடியல, அதுக்காக மன்னிச்சிருங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் சிறுகதைக்கு வரும்போது என் நண்பர்கள் என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி, 2 ஆண்டுகளுக்கு பிறகும் ஏன் சிறுகதை எழுதுறீங்க, புனைவில் வேறு வடிவம் இல்லையா, நாவல் எழுதலாமே, குறுநாவல்கள் எழுதலாமே. சாத்தானின் சதை துணுக்கு வெளியான நேரத்தில் சிறுகதை குறித்த என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை என்கிட்ட ஒருவேளை கேட்டிருந்தா, நான் என்ன சொல்லிப்பேன், யதார்த்தத்தை அளவிடக்கூடிய ஒரு எளிய கருவி, ஒரு யதார்த்த வாழ்க்கையை அளவிடக்கூடிய ஒரு எளிய கருவி தான் சிறுகதை அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த நூல் வெளியான 2 ஆண்டுகளும் நான் அதிகமாக வாசித்த சிறுகதைகள் தான். ஏன்னா எனக்கு ஒரு தீர்க்கமான நம்பிக்கை இருந்தது, என்னுடைய கருத்து தவறாக இருக்கும், அதை நான் மீண்டும் மீண்டும் வேறு வேறு கதைகளை வாசித்து அதை கூறுபடுத்த முடியுமா அப்படின்ட்டு. இந்த காணாமல் போனவர்கள் பற்றி அறிவு பெறும்போது நான் என்ன கூறினோ அதற்கு அதை கூறுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நான் வந்தடைஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது நாளையே மாறுபடக்கூடும். வெறும் யதார்த்தத்தை பரிசீலிக்கக்கூடியனா எந்த யதார்த்தத்தை ஒரு கதைகள் அல்லது சிறுகதை பரிசீலிக்குது, இந்த ஒரு கேள்விக்கு வந்தடையும் போது வாசிப்பில் ஏதோ ஒரு கதை எனக்கான ஒரு திறப்பு கொடுக்குது. அது எந்த கதை அப்படின்னா, சாகித்ய அகாதமி வெளியிட்ட பாகிஸ்தான் சிறுகதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு இருக்கு. அந்த தொகுப்பில் நசீம் காரல் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் கதவு எண் 34 அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. முடிந்தால் எங்கேயாவது புத்தக திருவிழாவில் போய் அந்த கதையை மட்டும் ஒரு ஓரமாக நின்று படித்து பாருங்க. அந்த கதை, ஒரு அணைக்கு பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு தினம் இருக்கிற வேலைன்னா தினமும் காலையில் அவன் எழுந்திரிச்சு அந்த அணையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதவையாக போய் பரிசோதனை செய்யும். அந்த கதவில் ஏதாவது பழுதடைஞ்சிருக்கா, இந்த கதவை திறந்திருந்தா மூடணும், மூடிந்தா திறக்கணும், அவனுக்கு கூட அன்றாட பணிகள் அதில் அளவிடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கதவை அவன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மாலையிலையும் அதே வேலையை செய்யணும். செஞ்சுட்டு அவனோட மேற்பார்வையாளர்கள் கிட்ட போய் இந்த கதவில் பழுது இருக்கு, இல்லை இந்த கதவை சரி செய்யணும் அப்படிங்கிற தகவலாம் தெரிவிக்கணும். ஒவ்வொரு கதவாக பார்த்துட்டு போகும்போது 34வது கதவில் ஒரு பெண்ணுடைய சடலம் கிடைக்குது. சிதைந்த நிலையில் ஒரு பெண்ணோட சடலம் இருக்கு. இவன் வந்து 18 காலங்காத்தால் ஒவ்வொரு கதவாக பார்த்துட்டு போகிறோம், ஒரு பெண்ணோட சடலம் இருக்கே இந்த ஒரு இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ மேற்பார்வையாளர்கிட்ட போய் சொல்கிறான், ஐயா 34வது கதவில் ஒரு சடலம் இருக்குது, நான் உடனே போய் காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் மிக எளிமையாக சொல்கிறாரு, தாராளமாக, நான் என்ன சொல்லுவேன்னா அந்த சடலத்தை எடுத்து போட்டு உன்னோட வேலையை பார், அதான் நான் சொல்லுவேன், நீயே ஒரு எழுச்சிரு இல்லை புதைச்சிரு. நீ காவல்துறை அதிகாரிக்கிட்ட போகிறோன்னா என்னுடைய பெயரை அங்கே இழுக்காது, நீயே சமாளிச்சுக்க அப்படின்ட்டு. இவன் நான் கொஞ்சம் நேர்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகிட்ட போகிறாங்க. இவங்ககிட்ட இந்த எல்லா தகவல்களையும் வாங்கிட்டு அவர் அது ரொம்ப தூரம் நடந்து போகணும், அணையிலிருந்து ஒரு பக்கத்து ஊருக்கு போகணும். அங்கே போய் அந்த தகவல் கொடுத்தவனே ஒரு ஏட்டு அனுப்புறாரு கூட, நீ போய் பார்த்துட்டு வா, இவன் சொல்கிறது உண்மையான்ட்டு. ஏட்டு வந்து பார்க்கும்போது சடலம் 33வது கதவில் இருக்கு. அவர் சொல்கிறாரு, தம்பி நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் கரெக்டு, இந்த 33வது கதவு எங்களோட காவல் நிலையத்தில் வராது, நீ வேறு காவல் நிலையத்துக்கு போயிட்டு இதை நீ பரிசீலிக்கணும் அப்படின்ட்டு. இவன் அதுக்கே 14 முடிஞ்சிருச்சு, இவங்கள்ட்ட கணக்கெல்லாம் கேட்டு மறுபடியும் இன்னொரு காவல் நிலையத்துக்கு போய் அங்கே எல்லா தகவல்களையும் கொடுத்து இங்கேருந்து நின்று ஆரம்பிச்சு விட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஏட்டு வந்து பார்க்கும்போது சடலம் 34வது கதவுக்கு வந்துடுச்சு. இவனுக்கு ஒரு சந்தேகம், சடலம் மாயாஜாலம் கட்டுதா, அணை மாயாஜாலம் கட்டுதா, இல்லை என்னுடைய கண் பார்வை கோளாறாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் பழைய இதுக்கு வரும்போது அப்போ இவனை அந்த அதிகாரம் சந்தேகிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் தனியாக இருக்கான், திருமணமாகலை, இவனே ஒரு பெண்ணை கொன்று சடலமாக அந்த கதவில் வச்சிருக்கலாமே அப்படின்னு அவன் சந்தேகப்படுறாங்க.
அப்போ இவனுக்கு ஒன்று தோணுது, நாளைக்கு வரும் அப்படின்னு ஒன்று இவனே வந்து அந்த பிணத்தை தண்ணியில் தூக்கி எறிஞ்சிடுவான். அந்த கதையை அப்படியே முடிச்சிருவான். இந்த கதையை நான் கிட்டத்தட்ட திரும்ப 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 இந்த கதையை வாசிக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் இந்த கதையை யோசிச்சுட்டே இருக்குமே எனக்கு ஒன்று தோணுது. சென்ற மாதம் தமிழகத்தில் நடந்த நம்மளுடைய மாவட்டத்தை சேர்ந்தவரா ஆணவ படுகொலையை இந்த கதையை நினைவு ஓட்டுச்சு. ஒரு அணை இருக்குது, அந்த அணையில் ஒரு சடலம் இருக்குது, அது பெண் சடலமாக இருக்குது. ஆனால் சடலத்தை பற்றி எந்த கதையுமே அந்த எழுத்தாளர் சொல்லல். அந்த மனிதனை பற்றி ஒரு கதையை சொல்கிறாருன்னா அவரும் சொல்லல். அவனுடைய குழப்பமான மனநிலையை சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த கதையை ஒவ்வொரு கதாபாத்திரமாக நான் இங்கே பிரித்து பிரித்து பார்க்கும்போது அந்த மனிதனை பற்றி ஒரு தனி கதை உங்களுக்குள்ளே உருவாகாது. அந்த சடலத்தை பற்றி ஒரு கற்பனையான கதை உங்களுக்கு உருவாகாது. அந்த அரசு அதிகாரத்தை பற்றி ஒரு கதை உங்களுக்கு உருவாகாது. ஒரு அதிக ஒரு எளிய மனிதன் ஒரு திடீரென ஒரு சடலத்தை பார்க்கும்போது அவன் எந்த விதமான சிக்கலுக்குள் உள்ளாகிறான், அந்த சிக்கலை ஒரு அதிகாரம் எப்படி நசுக்குது, அதே நேரம் ஒரு மனிதனை ஒரு சமூகத்தில் பார்வையாளனாக மட்டுமே வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு அரசு எப்படி கையில் எடுக்குது. இப்போ இத்தனை விஷயங்களும் இந்த கதையில் தெளிவுறாம ஆனால் நம்மால் வேறொரு கதைகளை உருவாக்கக்கூடிய விதத்தில் அந்த நசீம்காரன் எழுதியிருக்கேன். நான் இன்று நடந்த அந்த ஆணவ படுகொலையை சொல்கிறேன், ஆனால் இந்த கதை எழுதப்பட்டது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ ஒரு சிறுகதை ஒரு யதார்த்தத்தை பரிசீலிக்கல, பல்வேறு யதார்த்தங்களை படிநிலைகளில் பரிசீலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த பல்வேறு யதார்த்தங்களை எங்கிருந்து நாம் கண்டடைகிறோம்? திரும்ப திரும்ப வாசிக்கும் போதும், இந்த சமூகத்தை நாம் பார்க்கும்போது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும்போதும், இந்த வேறு வேறு நிலையான யதார்த்தங்களை பிரித்து பார்க்கக்கூடிய புரிதல் வாசிப்புலேருந்து வருது. அப்போ எனக்கு அடுத்த கேள்வி வருது, சரி பல்வேறு யதார்த்தங்களை பரிசீலிக்கக்கூடிய ஒரு கருவியாக ஒரு சிறுகதை இருக்குது அப்படின்னா யாருடைய யதார்த்தத்தை இந்த சிறுகதைகள் பேசும்? அப்போ இந்த கேள்வி வரும்போது எனக்கு தோணுது, ஒரு தொடர்ந்து கானா சுப்பிரமணியம் நவீன இலக்கியத்தில் எழுத வர்றதுக்கு முன்னாடி மரபான இலக்கியங்கள் ஒரு அறத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. இந்த எண்ணம் எனக்கு வர்றதுக்கான காரணம், நான் இதுக்கு முன்னாடி பணிபுரிஞ்ச இடத்துல ஒரு உயரதிகாரி அவருக்கு எப்படியோ நான் இலக்கிய வாசகன் எழுதுறேங்கிற தகவல் தெரிஞ்சிருச்சு. உடனே என்னை அமர வச்சு கீவா ஜெகநாதனை பற்றியும் ராஜகோபாலாச்சாரியை பற்றியும் அவருடைய இலக்கிய பங்களிப்பு சொலவடைகள் எல்லாவற்றையும் அவருடைய மேடை பற்றி எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கார். அப்போ அவருடைய அவருக்கு ஒரு கம்பீரமான குரல், அந்த குரலில் அவர் சொல்கிறார், தமிழ் லாங்குவேஜ் ஆஸ் அ மொராலிட்டி அப்படின்றது. எனக்கு அப்போ உடனே ஒரு கோரி கிளம்பிச்சு, இந்த மொராலிட்டியை எதிர்த்து தானே நவீன இலக்கியம் உருவாச்சு. அறத்தை பேசுவது மரபிலக்கியம்னா யாருக்கான அறங்கிற கேள்வி நவீன இலக்கியம் முன் வச்சுச்சு, புதுவை பித்தலிருந்து ஆரம்பிச்சு. அப்போ அவர் சொன்ன அந்த மறுகணம் எனக்குள்ளே உருவான எழுத்தாளர் யாருன்னா ஜி நாகராஜன். இன்று வரைக்கும் ஜீநாகராஜனை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் என்ன சொல்கிறோம்னா அவருடைய கதைகள் பின்கட்டு கதைகள் அப்படின்னு. ஏன்னா அந்த கதைகள் ஒருபோது வீட்டோட முன்வாசல் வழியாக வரவே வரும். ஏன்னா அது வீட்டுடைய பின்வாசலை பற்றி பேசக்கூடிய கதைகள் தான். காரணம், ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காமத்தாலான ஒரு விஷயங்களை பேசுகிறாரு, அதே நேரம் வேசிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குடும்பவியல் அரசியலை பேசுகிறாரு. அப்போ இந்த ரெண்டு விஷயங்களுமே பொதுவில் எது அறம்னு பேச பார்க்கும்போது ஜீநாகராஜன் அவர்களுக்கான அறத்தை பேசுகிறார். அறத்தின் வழியாக ஒரு சமூகத்தையும் சில மனிதர்களையும் ஒடுக்கும்போது ஜீநாகராஜன் மாதிரி இலக்கியவாதிகளுடைய சொற்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மனிதர்களின் பார்வையிலிருந்து உருவாகக்கூடிய சமூகத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ யதார்த்தம் யாருடைய யதார்த்தம் அப்படிங்கிற மறுபடியும் அதே கேள்வி வரும்போது, அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய மனிதர்களில் நம் தேவையை பொறுத்து மட்டும்தான் நம் நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கும். நம் கண்களிலிருந்து 1000 மனிதர்களை உதிரிகளாக தூக்கி எறிஞ்சிக்கிட்டே இருக்கும். காரணம், நம்மளுடைய தேவைகளுக்கு அந்த மனிதர்கள் பொருந்தக்கூடியவர்கள் அல்ல. அப்போ நாம் தூக்கி எறியக்கூடிய மனிதர்களை எல்லாரையும் இந்த இலக்கியவாதிகள் நாயகர்கள் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கும்போது நாம் செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கும், எந்த கதாபாத்திரமும் என்னை போலவே இருக்கிறது. இந்த நாவலில் ஒரு 20 கதாபாத்திரங்கள் இருக்குது, ஆனால் இதில் ஏதோ ஒரு கதாபாத்திரம் என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்குது, ஏதோ ஒரு கதாபாத்திரம் என்னை போலவே இருக்குது. இந்த எண்ணம் நமக்கு தொடர்ந்து வரக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நாம் உதிரிகளாக தூக்கி எறியக்கூடிய 1000 மனிதர்களை இவர்கள் நாயகர்களாக்கி அவர்களான உலகத்தை நம்ம கிட்ட கொடுக்கும்போது நமக்கு தெரிந்த நம்மை பற்றிய அடையாளங்கள் அனைத்துமே காணாமல் போயிடும். அப்போ நாம் திரும்ப திரும்ப அந்த அடையாளங்களை தேட முயற்சிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நாம் தூக்கி எறிந்த மனிதர்களை பிரதானப்படுத்தும் போது உருவாகக்கூடிய ஒரு பயத்திலிருந்து தான் இந்த வாசகன் தன்னையே தேட ஆரம்பிக்கிறான். அப்போ இலக்கியம் மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, உங்களை கண்டடைவதற்கு இலக்கியம் எப்போதும் வழிவகுக்குங்க. எப்படி கண்டடைய முடியும்னா, மானுடத்தின் ஒரு பகுதி தான் நீங்கள்ங்கிற எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு சிறுகதைகளாகட்டும் நாவல்களாகட்டும் தொடர்ந்து நம்மளை கீழே இறக்கிக்கிட்டே இருக்கு. இதை இங்கு பதிவு செய்வதற்கான காரணம் என்னென்னா, என்னுடைய புத்தகத்தோட தலைப்பு காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிப்பு. அன்றாடம் மனிதர்களுடைய பார்வையிலிருந்து காணாமல் போன மனிதர்களை தொடர்ந்து அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த இலக்கியவாதி. அது புதுமை புத்தன் காலத்தில் ஆரம்பித்து சுனில் கிருஷ்ணன் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. சின்ன உதாரணம், இன்று வெளியான அவர் இன்றைக்கி வரல வீரபாண்டியங்கிற எழுத்தாளர், அவர் எழுதின சலூன் நாவல், சலூன் நாவல் முழுக்க முழுக்க நாவிதர்களை பற்றி இருக்குது.
அந்த நாவிதர்கள் ஒரு ராஜ வம்சத்தவர்கள் எப்படி நாவிதர்களானாங்கன்னு இருக்கு. ஆனால் ஒரு நாவிதர்களுடைய நினைவு நமக்கு எப்போ வரும்? மாதத்தில் ஒரு முறையோ இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ மொட்டை போடுறதா இருந்தால் அதுவும் இருக்காது. அப்போ இந்த நிலையில் ஒரு நாவிதர்களுடைய உலகத்தை பேசுகிறாருன்னா நான் தூக்கி எறிந்த ஏதோ ஒரு உதிரி தான் அந்த நாவிதர். இலக்கியம் தொடர்ந்து இந்த காணாமல் போன மனிதர்களை பற்றிய அறிவிப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த தலைப்பை திருடியாவது என்னுடைய புத்தகத்துக்கு வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், ஏன்னா இந்த தலைப்பை எல்லா புத்தகங்களுக்கும் வைக்கலாம், எல்லா சிறுகதைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பு, என் சிறுகதைகளுக்குன்னு இல்லை முன்னோடிகளோட சிறுகதைகளுக்கும் சாலம் பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பு. காரணம், அவர்களும் நாம் பார்க்க மறந்த, நம் பார்வையிலிருந்து காணாமல் போன மனிதர்களை கதைகளின் வழியே ஒரு அறிவிப்பாக நம்ம கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சுகமான ஒரு திருட்டு மனோபாவத்தோட இந்த தலைப்பை சுயநலமாக என்னோடய தொகுப்புக்கு வைத்ததில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னுடன் பிற புத்தகங்களை எழுதிய படைப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களும், என் மீது கொண்ட அன்பிற்கும் என் எழுத்தின் மீதான மரியாதைக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றிகளுடைய